வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி வெயில்னால மட்டுமே இல்லை நிறைய பேருக்கு ஸ்கின் ஒயிட்னிங் பேக் வந்து ரொம்ப நாளாக கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுவும் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் ஈஸியாக வீட்டில் கிடைக்கிற பொருளாக இருக்கணும் அப்படி அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த ஒரு பேசிஸில் இது ஒரு மூணு வகைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு அன்இவன் டோன் இருக்கும் அங்கங்க திட்டு திட்டா கருப்பு கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு சன் டேர்ன் இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு அவங்க இருந்த ஒரு கலர்ல இருந்து அவங்க கலர் வந்து ரொம்ப அலைஞ்சி தூசியில் போனதுனால ரெடியூஸ் ஆயிருப்பாங்க இந்த மூணு விஷயத்துக்குமே ஒரு காமனான ரெமெடி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சிக்கோங்க ஸ்கின் ஒயிட்னிங் அப்படிங்கிறது உங்களோட கலர் ரொம்ப அப்படி என்ஹான்ஸ் ஆயிரும் ரொம்ப நம்ம வந்து நிறமாக மாறிடுவோம் அந்த ஒரு விஷயம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு நிறங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப போட்டு மனசில் உலட்டிக்கவே கூடாது நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும் நம்மளோட ஒரிஜினல் கலர் இருக்கணும் அதுலேருந்து ரொம்ப நம்ம வந்து டல்லாக இருக்கக்கூடாது ஸ்கின்னு ஸோ யூஸ்வலாக ஸ்கின் பிரைட்னிங் ஆர் ஸ்கின் லைட்னிங்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்கின் ஒயிட்னிங்ன்றத பற்றி பெருசாக யோசிக்கவே வேண்டாம் ஸோ இன்றைக்கெலாம் வந்து ஸ்கின் ஒயிட்னிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது அதை பற்றினா ஒரே நம்மளுக்கு வந்து வேண்டாம் ஸோ அந்த ஒரு கவலை இருந்தாலே எந்த ஒரு பேக் போட்டாலுமே அது நம் நம்மளோட முகத்தில் வந்து ரிஃப்ளெக்டே ஆகாது ஸோ நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ஒரு க்ளோவாக ஒரு ஃப்ளாலெஸ் ஸ்கின் வந்து நம்மளுக்கு வேணும்னு நினைச்சிட்டு நான் சொல்கிற இந்த பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் இன்னைக்கு சொல்ல போகிற ரெமெடி ரெண்டு ரெண்டு பேக்கை ஒரு ஆயில் ஒரு எசென்ஷியல் ஆயில் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நான் பேக் சொல்கிறேன் இதில் இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி காம்பினேஷன் சென்சிட்டிவ் எல்லா ஸ்கின்னுக்குமே யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அது என்ன அப்படின்னா ஸ்பைரோலினா கடல் பாசின்னு சொல்லுவாங்க அது ஒரு பேக்கெட்ல இன்னைக்கு எல்லா பியூட்டி ஷாப்லயுமே கிடைக்குது ஸோ அந்த கடல் பாசி தான் வந்து இப்போ நான் சொன்ன மேல் சொன்ன மூணு பிரச்சனைகளுக்கும் ஒரு அருமையான ஒரு தீர்வுன்றதை விட மருந்துன்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்பைரோலினா அதாவது கடல் பாசியோட பவுடராக கிடைக்கும் பவுடர் எடுத்துக்கோங்க அது கூட உங்களோட தோசை மாவு ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அரிசி மாவும் உளுந்தும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட் நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த கருப்பு உளுந்து அப்படி இல்லைன்னா உளுந்து தான் பொடி பண்ணி அதை தான் நம்ம ஃபேஷியலே பண்ணியிருப்போம் அதுல அவ்வளோ நல்ல ரிசல்ட் இருந்திருக்கு ஸோ அதே மாதிரி அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இதில் வந்துட்டு நீங்க தோசை மாவை எடுத்து நீங்க கலந்துக்கலாம் ஸோ ஸ்பைரோலினா வந்து பொடியா இருக்கும் அது கூட நீங்க இந்த தோசை மாவையும் கலந்துட்டு அது கூட ஒரு கால் லெமன் மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாகவே லெமன் வந்து பழமாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு போடும்போது காயாக இருக்கிற லெமன் எடுத்துங்க அப்படின்னா ரொம்ப சிட்ரஸ் இருக்காது ரொம்ப அரிக்காது ஆனால் ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக வந்து அது உபயோகப்படும் ஸோ அதனால் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது காயாக இருக்கிற ஒரு லெமன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி இப்போ இருக்கிற வெயிலுக்கும் சரி இல்லை உங்களுக்கு ஏதாவது அங்கங்கே பிக்மெண்டேஷன் இருக்கு இது பேர் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க பட் மெலாஸ்மா கிடையாது மங்கு கிடையாது மங்குங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஏன்னா மங்குங்கிறது பியூரா ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணி வரும் ஸோ இது வந்து நம்மளோட முறையற்ற சில சாப்பாடு வகையாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம ரொம்ப ஸ்கின்ல போகிறது ஸ்கின்ன மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது இதனால வந்த ஒரு அன் டோனுக்கு தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ஸோ இதுதான் ஒரு பேக் ஸோ அதனால டெய்லி இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் வெளி ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதில் விட்டமின் சி நம்ம வந்துட்டு ப்ளீச்சிங்க்கெலாம் கொடுத்துருக்கோம் லெமன்லாம் ஸோ இதெல்லாம் வந்து பகலில் யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் போனால் கூட நான் தான் குளிச்சுட்டு போனாலுமே அதோட இம்பாக்ட் சன்னில் போனோன்னே இருக்க தான் செய்யும் அதனால இந்த பேக்கை நீங்க வந்து டெய்லி நைட் யூஸ் பண்ணலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வாரத்துக்கு ரெண்டு நாள் அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் இது மாதிரி குறைச்சிட்டே வாங்க பட் உங்களுக்கு ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும் இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி சில தேவையான விட்டமின் அண்ட் மினரல்ஸ் நம்ம உடம்புக்குள்ள எடுக்கலைனாலும் இந்த மாதிரி அன்இவென்டோன் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் திட்டுக்கல் திட்டுக்கலா இருக்கிறதும் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஸ்பைரோலினாவே பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாசிங்கிறதே ஒரு டேப்லெட் ஃபார்மில் நல்ல சித்தா மெட் இது ஹோமியோபதி ஷாப்ஸ்லாம் கிடைக்குது நீங்கள் ஒருவேளை நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கலை அதனால தான் உங்களுக்கு வந்திருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு ரத்த ஓட்ட குறைபாடும் இருக்குது பி ட்வல் டிஃபிஷியன்ஸி இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லியிருந்தால் கூட இந்த கேப்சூலை காலையில் சாப்பிட்டதோ கூட சேர்த்து ஒரு டேப்லெட் தினம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுவும் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பியூரிஃபை பண்ணும் நல்லா க்ளோ கொடுக்கும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைரோலினால் விட்டமின் சி தவிர எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது அவ்வளவுமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவ்வளோ விட்டமின் அண்ட் மினரல்ஸும் இதில் இருக்கு ஆனால் என்னன்னா எல்லா விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால இதை ரொம்ப லாங் டேஸ் எடுத்துட்டு இருக்க முடியாது ஏன்னா ஒரு சில விட்டமின்ஸ் வந்து அதிகமானா அது வந்து டாக்ஸிக் நம்ம உடம்புக்கு ஸோ அதனால கொஞ்சம் ஸ்கின் இப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி நீங்கள் சத்து இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒரு மாதம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் பொதுவாகவே ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ஸ்கின் ரெஜினேட் ஆகிறது ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் தான் ஸோ ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்துட்டு அப்புறம் ஒரு மாதம் விட்டுட்டு திருப்பி ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுக்கலாம் ஸோ அதனால தொடர்ச்சியாக எடுக்காதீங்க மேபி உங்களுக்கு உங்கள் டாக்டர் அட்வைஸ் கேட்டால் கூட ஸ்பைரோலினா எடுக்கலாமான்னு கூட நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்டையும் நீங்கள் கேட்டுக்கலாம் பட் ஸ்கின்னுக்கு இன்டேக் எடுக்கும் போது ரொம்ப அருமையான ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு பேக் என்னென்னா ஜென்ரலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் அது கூட சேர்த்து நம்மளோட பால் இப்போ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா பால் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பால் வந்து ஒத்துக்காது அப்போது நீங்கள் வந்துட்டு நம்மளோட இளநீர் இருக்கு இல்லையா ஸோ இளநீரை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இளநீர் கிடைக்கலன்ற பட்சத்தில் ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும்தான் மற்றபடி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கடலாம் இது நம்மளோட பால் போட்டிங்கனால அதுவும் காய்ச்சாத பால் போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் ஒன்லி கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் கசகசா கசகசா வந்து பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு அரை அரை ஸ்பூன் மட்டும் குட்டி ஸ்பூனுக்கு எடுத்து அதில் கலந்துக்கலாம் கலந்துட்டு அதை ஒரு பேக்காக போட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம் இந்த பேக் வந்து நீங்கள் மார்னிங் போட்டுட்டு குளிச்சிட்டு அப்புறம் கூட நீங்கள் வெளியில போகலாம் ஸோ இந்த ரெண்டு பேக்குமே அட் அ டைம் இது மார்னிங் அது நைட் அப்படியும் யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு நார்மலாக ரொம்ப கம்மியான டேமேஜ் தான் இருக்கு அப்படின்னா நைட்டு யூஸ் பண்ணுற அது மட்டுமே யூஸ் பண்ணலாம் அந்த தான் என்ன இருக்குன்னா ஸ்கின்னை வந்து அதாவது ஸ்மூத்தாக பேபி ஸ்கின் மாதிரி வச்சிருக்கிற ஒரு தன்மை வந்து ஏன்னா அதில் ஆயில் இயற்கையாகவே சிக்ரிட் ஆகும் இல்லையா ஸோ அதனால ரொம்ப சாஃப்டாக அப்படியே இருக்கும் ஒரு குழந்த ஸ்கின் மாதிரி அது வச்சுக்கும் எப்பயுமே ஸோ வந்து உங்களோட ஆன்டி ஏஜிங் அதாவது ஏய்ஜிங் வந்து சீக்கிரமாக உங்கள் ஸ்கின்னுக்கு வராமையும் அது பாதுகாக்கும் ஸோ அதை ஒரு ஆன்டி ஏஜிங் பேக்காகவும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு பேக்கில் இது எந்த சீசன் இது சம்மர் மட்டுமே இல்லை எந்த சீசன்லனாலும் ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம் சம்மருக்கு ரொம்ப அருமையாக இது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் பேக் வந்து நிறைய நாள் எனக்கு போட டைம் இல்லை நான் வந்து ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நான் போட்டுக்கிறேன் அப்போது ரெகுலராக எனக்கு ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஆயில் ஃபார்ம் இல்லை ஏதாவது சீரம் ஃபார்மில் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஐடியாஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கான ஒரு சீரம் தான் இது நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் கிடையாது ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஐம்பது எம்எல் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க யூஸ்வலாக சம்மருக்கு வந்து கோகனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் நிறைய சீரம் கோக்னட் தான் சொல்லியிருப்பேன் பட் கோக்னட் ஆயிலில் நம்ம யூஸ்வலாக மிக்ஸ் பண்ணுறது நல்ல விஷயம் தான் பட் இந்த சம்மர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம கோக்னட் ஆயில் தேங்காய் எண்ணெயை நம்ம கொஞ்சம் தவிர்த்துட்டு ஆலிவ் எண்ணெய் யூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசல்ட் இருக்கும் ஸோ ஒரு ஐம்பது எம்எல் ஆலிவ் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் இருபத்தி அஞ்சு சொட்டு ஜாதிக்காய் எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு நம்மளுக்கு இன்னைக்கு எல்லா ஆன்லைன்லேயும் கிடைக்குது அண்ட் மெடிக்கல் ஷா சித்தா ஷாப்லேயும் இப்போ வச்சிருக்காங்க ஹோமியோபதி ஷாப்லேயும் வச்சிருக்காங்க ஸோ அதனால அது வாங்கிட்டு அதுலேருந்து இருபத்தஞ்சி சொட்டு போடுங்க மதுரம் அதாவது லிக்கோரஸ் எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு கிடைக்குது அதில் இருந்து இருபத்தஞ்சி சொட்டு ஸோ மொத்தம் ஐம்பது எம்எல் ஆலிவ் ஆலிவ் ஆயிலுக்கு ஐம்பது சொட்டு வந்து ஜாதிக்காயும் அதிமதுரமும் இதை ரெண்டையும் சேர்த்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாதிக்காய் வந்து எங்கே இந்த மாதிரி அன்னிவன் டோன் இருந்தாலும் அதை சரி பண்ணும் அந்த அதிமதுரம் வந்து ஹார்மோன் பேலன்ஸ்னால பிரச்சனைனால எங்கேயாவது இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருந்தாலும் சரி பண்ணும் கலரை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு தன்மையும் இந்த அதிமதுரத்துக்கு இருக்கு ஸோ இது ரெண்டுமே ஓகே இது வந்து எனக்கு எசென்ஷியல் ஆயிலாக வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதையுமே வந்து பொடியா எடுக்கலாம் பட் ரெண்டு பொடிகளையும் எடுத்து கொஞ்சம் பால் கலந்து மிக்ஸ் பண்ணலாம் பட் என்னன்னா இது வந்து கொஞ்சம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் அந்த ஜாதிக்காய் வந்து கொஞ்சம் எரிச்சல் கொடுக்கும் ஆனால் அதோட ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தான் அதை பேக்காக எடுக்காம ஒரு சீரமாக ரெடி பண்ணிட்டு நைட்டு மட்டுமே நல்லா அப்படியே ஈவனாக கீழேருந்து மேல் நோக்கி எல்லா போர்ஷன்லேயும் அப்ளை பண்ணுற மாதிரி மசாஜ் பண்ணுங்கள் எக்காரத்தை கொண்டும் இந்த எசென்ஷியல் ஆயில் இந்த சீரமை அப்ளை பண்ணிவிட்டு அடுப்புக்கிட்ட வந்து போகாதீங்க ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அப்படி போனீங்கன்னா டேர்ன் ஆகிடும் ஒருவேளை உங்களால் இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து ரெடி பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த எசென்ஷியல் ஆயிலை வந்து கொரியர் பண்ணி வைக்கிறோம் ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பேக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் இருக்குன்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் ரிசல்ட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ